அன்பார்ந்த நண்பர்களே, 1949 செப்டம்பர் 14 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டப்பட்டு விட்டது. இந்த கூட்டத்தில் பல அரசியல் தலைவர்கள் பல்வேறு கூற்றுகளை முன்வைக்கின்றார்கள். அதில் பல நபர்கள் இந்தியாவின் தேசிய மொழி ஒரு மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற வாதம் எழுகிறது. அந்த வாதத்தின் பல நபர்கள் பல தரப்பு கருத்துக்களை வைக்கக்கூடிய சமயத்தில் தென்னகத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவர் அங்கு தனது குரலை உயர்த்தி பேசினார். எவ்வாறென்றால், இந்தியாவில் ஒரே மொழிதான் ஆட்சி மொழியாக அமைய வேண்டுமென்றால் அந்த மொழி தொன்மையான மொழியாக இருக்க வேண்டும். அந்த மொழிக்கான இலக்கியம் வரலாறு என்று பல தரப்பில் அது பெயர் பெற்றிருக்க வேண்டும். அது பன்னெடுங்காலமாக பேசப்பட்டு இருக்க வேண்டும். அத்தகைய மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினார். அந்த மொழி நான் பேசக்கூடிய தேன்மொழியாம் தமிழ் மொழிதான் என்ற ஒரு குரலை முதல் முதலாக பதிவு செய்தார். யார் அந்த மகத்தான தலைவர்? ஆம், நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள்தான் அந்த குரலை அன்று எழுப்பினார். அதன் நீட்சியாகத்தான் இன்று இந்தி போன்ற மொழி திணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச கும்பல்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக இன்றளவும் அந்த உரை இருக்கிறது. ஆம், தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் மீதுள்ள பற்றுக்காக அவர் அன்று குரல் கொடுத்தார். அங்கே பிரகடனம் செய்கின்றார், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியன், ஆனால் என் மொழியை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்ற மொழிப்பற்று, மொழி மீதான தீரா காதலை கொண்ட ஒரு மகத்தான மனிதராக காயிதே மில்லத் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 விடயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அமைந்தது. திருநெல்வேலியில் 1896 ஜூன் 5 காயிதே மில்லத் அவர்கள் பிறக்கின்றார்கள். பின்பு அவர்கள் அரசியல் நாட்டம் கொண்டு அவர்கள் காங்கிரஸில் இணைந்தார்கள். பின்பு இஸ்லாம் முஸ்லீம் லீக் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அது தேசிய அளவிலாக தேசிய கட்சியாக பிரகடனம் செய்யப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களிடம், தொண்டர்களிடம் கூறுவார்களாம், நமது இஸ்லாமியருடைய கல்வி நிலை மேம்பாடு சம்பந்தமான தகவல்களை எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று பல தரப்புப்பட்ட முயற்சியில் கல்விக்காக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக, ஒரு இஸ்லாமியராக அங்கு இருந்தால் கூட பன்முகத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற ஒரு நிலையிலிருந்து அனைத்து விடயங்களும் அணுகியுள்ளார்கள். அதில் நாம் முக்கியமான சில விடயங்களை இங்கு பார்ப்போம். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய தேசப்பற்றை பறைசாற்றும் பல்வேறு நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தன. குறிப்பாக இந்தியா சீனா போரின் பொழுது அவர் தனது ஒரே மகனான மியாகான் மகனை அந்த போரில் ஈடுபட இராணுவத்தில் இணைக்கும்படி அவர் கடிதம் நேருவுக்கு எழுதினார். அந்த நகல்கள் இன்றளவும் இருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு தேசத்தின் தேசிய பற்றின் வெளிப்பாடாக காணப்பட்டது. மற்றொரு முறை குறிப்பாக அவர் தமிழுக்காக மிகவும் குரல் கொடுத்து வந்துள்ளார் பல்வேறு இடங்களில். அதன் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக 1956 காலகட்டத்தில் இந்தியா பல்வேறு மொழிவாரியாக மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில் தேவிக்குளம் மற்றும் பீர்மேடு என்ற இரண்டு பகுதிகள் கேரளா எல்லைக்குள் சென்றது. அப்பொழுது இங்கு இருந்த காமராஜர் அவர்கள் கூறினார்கள், மேடோ அல்லது குளமோ எதுவாக இருந்தாலும் இந்தியாவிற்குள் தானே இருக்கிறது, வேற என்ன என்று கூறிவிட்டார். ஆனால் காயிதே மில்லத் அவர்கள் கூறினார்கள், அந்த பகுதி நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள் தான் வர வேண்டும் என்று மொழிவாரியான மாநிலம் பிரிக்கக்கூடிய சமயத்தில் இந்த மொழிக்காக குரல் கொடுத்தார். காரணம், அதற்கு முன்பாக அங்கு பல்வேறு ஓட்டுகள் தமிழ்நாடு போட்டப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, காயிதே மில்லத்துக்கு பெரும்பான்மையான ஆதரவுங்கிறது கேரளாவில் தான் இருந்திருக்கு. அவ்வாறு இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தது மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்றுதான் கூற வேண்டும். அவ்வளவு நேசித்தார் இந்த தமிழ்நாட்டை காயிதே மில்லத் அவர்கள். குறிப்பாக அவர் சென்னையில் ஒரு இஸ்லாமிய கல்லூரி, முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் சென்னை மாகாணம் அந்த கல்லூரியை பெண்கள் அரசு கல்லூரியாக மாற்ற முனைந்தது. அப்பொழுது காயிதே மில்லத் அவர்கள் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு பதிவு செய்து இஸ்லாமியர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி இதுதான் என்று போராடினார்கள். அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பாராவ் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஏன் இதற்காக இவ்வளவு போராடக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஏன் புது கல்லூரிகளை துவங்கக்கூடாது என்ற ஒரு யோசனையை முன்வைத்தார். அந்த யோசனையில் இருக்கக்கூடிய நியாயத்தை விளங்கிய காயிதே மில்லத் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரியை ஆரம்பித்தார்கள். அதற்காக
பன்னெடும் பயணங்கள் செய்தார்கள். பல இஸ்லாமிய தலைவர்களை சந்தித்தார்கள், செல்வந்தர்களை சந்தித்தார்கள், பல நபர்களிடம் நிதியை திரட்டி பல்வேறு கல்லூரிகளை கட்டினார்கள். அப்படி கட்டப்பட்டதுதான் சென்னையில் இருக்கக்கூடிய புது கல்லூரி, திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி, அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காதர் முகமது கல்லூரி, நெல்லையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சதக்குத்துல்லா அப்பா கல்லூரி. இது போன்ற பல்வேறு கல்லூரிகளை காயிதே மில்லத்தவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக, கல்வியின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பெற்று தந்தார்கள். அத்தகைய ஒரு கல்வியின் மீது தேட்டமுள்ள ஒரு மகத்தான தலைவர் காயிதே மில்லத்தவர்கள். இது மட்டுமா, நின்றுவிடவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது. அவர் இருந்த குரோம்பேட்டை, அவருடைய வீடு, வசித்த வீடு என்பது மிகவும் ஒரு சிறிய வீடாக இருந்தது. அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய அலுவலகமாக இருந்த மண்ணடியில் இருந்த அந்த அலுவலகத்திற்கு மின்ரயில் வாயிலாக செல்வாராம். சென்று பீச் ஸ்டேஷனில் இறங்கி, கடற்கரை ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி போவாராம். பல நபர்கள் கார் வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிமையாக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய எளிமை தான் இன்றைக்கும் நம்மளை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. அவரை ஈர்க்க செய்து அவர் பக்கம் நம்ம ஈர்க்க செய்து. அத்தகைய ஒரு மகத்தான ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். பல விஷயங்களில் இந்தியாவின் பல்வேறு போக்குகளில் அவருடைய பங்கு என்பது தவிர்க்க முடியாத ஒரு பங்காக இருந்திருக்கு. மற்றொரு விஷயம், அவர் இறக்கக்கூடிய சமயம் 1972 குளிர்கால மாநாடு நடைபெறுது. அந்த மாநாட்டை அங்கே போகக்கூடிய சமயத்தில் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. அங்கிருந்து நேராக சென்னையில் ஓரளவு தேறி சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். பின்பு ரொம்ப உடல்நிலை மெலிந்து, உடல்நிலை முடியாத காரணத்தினால் அவர் 1972 ஏப்ரல் 5 இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அவர் பிரிந்த சமயத்தில் பல்வேறு தலைவர்கள், கலைஞராகட்டும், காமராஜராகட்டும், இன்னும் பல்வேறு முக்கியமான தலைவர்கள் எல்லாமே மிகவும் வருத்தப்பட்டாங்க. பெரியார் எடுத்துக்கோங்க, அவருடைய இறப்புக்கு போய் புதுக்கல்லூரியில் அங்கே தான் வச்சுருந்தாங்க அவருடைய ஜனாசாவை. அங்கே போய் மிகவும் அழுந்த கண்ணீரோடு சொல்கிறார், இத்தகைய ஒரு தலைவர் இறந்துட்டோமே, இவ்வளோ ஒரு நல்ல கண்ணியமான தலைவர் இறந்துட்டோமே, இது போன்ற தலைவர்கள் சமூகத்துக்கு கிடைப்பாரா என்று மிகவும் வருத்தப்பட்டு அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கார். மற்றும் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த புதுக்கல்லூரியிலிருந்து அடக்கம் செய்யப்பட்ட காயிதமில்ல மசூதி இருக்குது பாருங்கள், அந்த ட்ரிப்ளிகன் மசூதி, ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அது ஃபுல்லாக நடந்தே போயிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் பல்வேறு தலைவர்கள் மிகவும் ஆழ்ந்த இரங்கலையும், மிகப்பெரிய ஒரு தலைவரை இழந்தோங்கிற ஒரு இயக்கத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. யாருடைய மனதை விட்டும் ஒரு நீங்காத ஒரு இடம் பிடித்த தலைவர் காயிதே மில்லத்தவர்கள். அவர்களை நாம் எவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் உள்வாக வேண்டும் என்றால், குறிப்பாக நான் எண்ணுவது, ஒரு இஸ்லாமிய தலைவர் பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முழுமையான எடுத்துக்காட்டு காயிதே மில்லத்தவர்கள். தோற்றம் செயல் இரண்டிலுமே சரி, தன்னுடைய தோற்றத்தை பாருங்கள், ஒரு இஸ்லாமிய தோற்றம், முழுமையான தாடி தொப்பி, தோற்றத்தை வைத்து நாம் இடை போடுவது கிடையாது, தோற்றத்தை வெளிப்படுத்தி இருக்காரு பாருங்கள். ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் அப்படியே நம்மளை ஏற்றுக்கணும்ல, அதெல்லாம் இல்லாமல் ஏற்றுக்கிறதுங்கிறது வேற பார்வை. நீ அப்படியே ஏற்றுக்கிட்டால் தான் அது என்ன பண்ணுறது, பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வரும். இப்போ அந்த அடையாளத்தோடு பயணிச்சிருக்காரு. ஒன்று, ரெண்டாவது விஷயம், எல்லா சமூகத்தோடு ஒன்றிணைஞ்சிருக்காரு. இதில் நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவு ஏற்பட்ட போது முஸ்லீம் லீக்கும் ரெண்டாக பிரியுது. தேசிய முஸ்லீம் லீக்காக இருந்தது இந்திய தேசிய முஸ்லீம் லீக், பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்னு ரெண்டாக பிரியுது. அப்போ இங்கே தலைவர் கராச்சியில் பெரிய மாநாடு போடுறாங்க, அந்த மாநாட்டில் முடிவு செய்யப்படுது இந்தியாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. காயிதே மில்லத்தையும் அங்கிட்டு வந்து லியாக்கத் அலி, அதாவது அங்கத்துடைய முதல் பிரதமராக வந்தார் பாருங்கள் லியாக்கத் அலி, அவர் வந்து அங்கே வந்து நிர்ணயிக்கப்படுறாரு. இப்படி நிர்ணயம் செஞ்ச பின்னாடி அங்கே லியாக்கத் அலி சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா மறுக்காமல் நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஜின்னா அவங்கள்ட்ட இவர் காயிதே மில்லத்திட்ட சொல்கிறாரு. காயிதே மில்லத்தை அவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்டருந்து எந்த உதவியும் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு நாங்களே உதவி செஞ்சுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்று செய்யுங்க, உங்கள் நாட்டில் வசிக்கிறாங்க பாருங்கள் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், அவர்களை நீங்கள் கண்ணியமாகவும் நலனோடு பார்த்துக்குங்க, அதே மிகப்பெரிய எங்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியமாக ஒரு கம்பீரமாக அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தார். அது இன்றளவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மேலும் இந்த முஸ்லீம் லீக் கட்சியுடைய பொருளாதார அந்த கணக்குகள் பார்க்கக்கூடிய சமயத்தில் 17 லட்சம் சம்திங் அந்த தொகை, 17 லட்சம் சம்திங் தொகையை கொடுக்க முன் வந்தார் லியாக்கத் அலி அவர்கள். ஆனால் வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு எங்கள் தொகை இருக்கிறது, நாங்கள் இங்கே வசூல் செய்து நாங்கள் இங்கே எங்களுடைய கட்சியை வெளிப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த தொகையை மறுத்தார். நேரு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு, ஆனால் வேணாம்னு சொல்லிட்டு மறுத்துட்டார். இங்கே என்ன ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுதுன்னா, அவர் சொன்ன வார்த்தை
உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறித்துவர்கள் மற்றும் சீக்கியர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்க. அப்போ ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு பன்முகத்தன்மை ஒரு சமூக ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய வார்த்தைகள் செயல்பாடுகள் காயிதம் இல்லத்திட்ட இருந்திருக்கு கண்ணியமிகு அவர்களிடம். ஆனால் இன்று அது மிகவும் குறைவாக சில இடங்களில் குறைவாக காணப்படுகிறது. மிதமாக இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லை, அழகான முறையில் நல்ல முறையில் செயல்பட்டுருக்காங்க எல்லா தலைவர்களும் தான் சொல்லணும். இங்கே எங்கே இடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஒற்றுமையின் பேணுதல் இல்லாத காரணத்தினால். அது வெகு காலமாக வைக்கப்படுகிறது. ஏன் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் நிற்கக்கூடாது என்ற வாதம் வெகு காலமாக வைக்கப்படுகிறது. இருந்த போதும் இந்த தன்மை இன்று ஓரளவு பின்பற்றப்பட்டாலும் அவரை முழுமையாக உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட இன்று இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு இடத்துல சறுக்கித்தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. இவ்வாறாக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். மேலும் அவர்களைப் போலவே நாம் அரசியலில் களமாட வேண்டும். அவர்களைப் போலவே வாழ்க்கையில் நெறியோடு வாழ வேண்டும். மிகவும் இயல்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பல முன்மாதிரிகளை காயிதே மில்லத் அவர்கள் நமக்கு அமைத்து தந்து சென்று விட்டார்கள். நாம் இதை உள்வாங்கியதோடு நிறுத்தாமல் நமது சமூக மக்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு குறிப்பாக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களை குறித்த அறிவை நாம் போதிக்க வேண்டும். ஆம், வருங்கால சமூகம் என்பது மிகவும் ஒரு குழப்பத்திலும் ஒரு நிலை தடுமாறிய நிலையிலும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக காயிதே மில்லத் போன்ற பல்வேறு தலைவர்களை நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். சஹீத் பழனி பாபா, காயிதே மில்லத், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல் நாசர் மதானி, இன்னும் பல்வேறு போராளிகளை குறித்த அறிவை நாம் பிள்ளைகளுக்கு ஊட்ட கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.